பங்கு தந்தை அவர்களுக்கும் இணை பங்கு தந்தை அவர்களுக்கும் பங்கு மக்கள் அனைவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவிழா நாட்கள் ஆண்டவருடைய அருளையும் ஆசீர்வாதங்களையும் நமக்கு நிறைவாக கொடுக்கின்ற நாட்கள். நம் ஒவ்வொருவருடைய ஆன்மீக வாழ்க்கையிலும் புத்தெழுச்சியை ஊட்டுகின்ற நாட்கள். திருவிழா நாட்களிலே ஆழமான இறை நம்பிக்கையில் வளரவும் ஆழமான அர்ப்பண மனநிலையில் உயரவும் இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். குறிப்பாக இந்த நாளிலே மறைக்கல்வி மன்றத்தினர் இந்த நாளை சிறப்பிக்கின்ற வேளையிலே மறைக்கல்வி ஆசிரிய பெருமக்களும் மாணவ செல்வங்களும் உறவுக்கு உயிர் கொடுக்கின்றவர்களாக உயரவும் எல்லாவற்றுக்கும் மேலாக நம் ஆண்டவர் இயேசுவினுடைய மனநிலையை கொண்டவர்களாக வாழவும் மனநிலை மாற்றம் கண்டவர்களாக இந்த உலகை உருமாற்றவும் தேவையான எல்லா அருள் வரங்களையும் இறைவன் நம் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும் என்று சிறப்பாக ஜெபிப்போம். நம்முடைய பாதுகாவலி தூய தஸ்னேவிஸ் அன்னை நமக்காக இந்த நாட்களிலே சிறப்பாக பரிந்து பேசுவதனால் நாம் ஏங்கி தேடுகின்ற அமைதியையும் நாம் விரும்பி வேண்டுகின்ற எல்லா நலன்களையும் இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் இந்த பங்குக்கும் இந்த நாட்டிற்கும் சிறப்பாக வழங்கும்படியாக இந்த திருப்பலியிலே சிறப்பாக நாம் ஜெபிப்போம். திருப்பலியை தகுதியோடு ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றங்களையும் பாவங்களையும் பலவீனங்களையும் எண்ணி மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் சொல்லாலும் செய்யலாம் கடமைகள் தவறியதால் பாவங்கள் பல செய்தி என் பாவமே என் பாவமே என் பாவமே ஆகியோரையும் வாழ்வதையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள கொண்டாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறைவான வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக.
பிள்ளைகளின் குடும்பங்களை நிலைநாட்டும். தாயின் சாபம் அவற்றை வேரோடு பெயர்த்துவிடும். உங்கள் தந்தையரை அவமதிப்பதில் பெருமை கொள்ளாதீர்கள். உங்கள் தந்தையின் சிறுமை உங்களுக்கு பெருமையாகாது. தந்தை மதிக்கப்பெற்றால் அது பிள்ளைகளுக்கு பெருமை, தாய்க்கு இழிவு ஏற்பட்டால் அது பிள்ளைகளுக்கு சிறுமை. குழந்தை, உன் தந்தையின் முதுமையில் அவருக்கு உதவு. அவரது வாழ்நாளெல்லாம் அவர் உள்ளத்தை புண்படுத்தாதே. அவரது அறிவாற்றல் குறைந்தாலும் பொறுமையை கடைபிடி. நீ இளமை மெழுக்கில் இருப்பதால் அவரை இகழாதே. தந்தைக்கு காட்டும் பரிவு மறக்கப்படாது, அது உன் பாவங்களுக்கு கழுவாயாக விளங்கும். உன் துன்ப நாளில் கடவுள் உன்னை நினைவு கூர்வார். பகலவனை கண்ட பணி போல் உன் பாவங்கள் மறைந்தொழியும். தந்தையரை கைவிடுவோர் கடவுளை பணிப்பவர் போல்வர். அன்னையருக்கு சினமூட்டுவோர் ஆண்டவரால் தவிக்கப்படுவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பாடல் எண் 34. Thank you.
Oh.
आम अड़ेड़ वैक नाम अड़क अंबिकवे
என்று பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே உள்ள ஒரு உறவை விவரிக்கச் சொன்னால், விமர்சிக்கச் சொன்னால், எதிர்மறையாக சொல்லக்கூடியவர்கள், எதிர்மறையான அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்கள் அதிகம் பேர் இருக்கலாம். ஆனால் இன்றைய மறைமுறையில் நாம் ஒரு நேர்மறை நிகழ்வோடு ஒரு தாய்க்கும் ஒரு மகனுக்கும் இருக்கக்கூடிய பல ஆண்டு கால ஒரு உறவை பற்றி நேர்மறையாக சொல்லி துவங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சிவகங்கை மாவட்டத்திற்கு நாங்கள் உங்களுடைய இணை பொங்கு தந்தை எங்களுடைய வகுப்பு தோழர்கள் அனைவருமாக இணைந்து ஒரு களப்பணி அனுபவத்திற்காக சென்றிருந்தோம். அங்கு இந்த சிவகங்கை மாவட்டம் கோமக்கோட்டை என்று சொல்லக்கூடிய ஒரு சிற்றூரில் ஒரு தாய் சுமார் 13 ஆண்டுகளாக படுத்த படுக்கையாக இருக்கின்றார். இந்த தாய்க்கு 3 மகன்கள் உண்டு. அதில் மூத்த மகனுடைய பெயர் அருள் என்று என்பவர். இந்த அருளுக்கு திருமணமாகி 2 குழந்தைகளும் இருக்கிறார்கள். சாதாரண விவசாய கூலி இந்த மனிதர். ஆனால் இவர் அந்த சுற்று வட்டாரத்தில் சற்று வித்தியாசமான மனிதராக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஏன் அப்படி சொல்லுகிறோம் என்றால், இந்த அருள் என்று சொல்லக்கூடிய இந்த தாயின் மூத்த மகன், முத்தான மகன் என்ன செய்கிறான் என்றால், ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடன் தன்னுடைய தாயை தேடி வந்து தாயை படுக்கையை விட்டு எழும்ப செய்து தாய்க்கு பல் துலக்கி விட்டு தாயை குளிப்பாட்டி விட்டு தாய்க்கு உணவு கொடுத்து விட்டு தாய்க்கு காலை மருந்து கொடுத்து விட்டு அவர் வயலுக்கு செல்லுகிறார். மதியம் அவர் நேரே தன்னுடைய தாயின் வீட்டுக்கு வந்து அந்த தாய்க்கு உணவு கொடுத்து விட்டு அந்த தாயை படுக்க வைத்து விட்டு செல்லுகிறார். இரவும் வந்து அந்த தாய்க்கு உணவு கொடுத்து விட்டு அவர் மருந்தும் கொடுத்து விட்டு செல்லுகிறார். அந்த வீட்டவர்களே, இந்த ஒரு தாய் மகனுக்குரிய இந்த உறவு நடந்து கொண்டிருப்பது ஏதோ ஓராண்டு 2 ஆண்டுகள் அல்ல, ஏறக்குறைய 13 ஆண்டுகளாக இந்த பந்தம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எந்த விதமான முணுமுணுப்பும் இல்லாமலும், எந்த விதமான சலிப்பும் இல்லாமலும், எந்த விதமான தளர்ச்சியும் இல்லாமலும், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமலும் இந்த அருள் என்று சொல்லக்கூடிய இந்த தலையன் தன்னுடைய தாய்க்கு மிகச்சிறந்த கடமையை ஆற்றிக் கொண்டிருக்கிறான். இந்த நிகழ்வை அடிப்படையாக கொண்டுதான் இந்த அருளின் மனநிலையை நமது மனநிலையாக மாற்றுவதற்காகத்தான் 10 கட்டளைகளில் நாம் நம்மை பெற்றெடுத்தவர்களுக்கு உரிய இந்த கட்டளையை பற்றி இது தியானிக்க அழைக்கப்படுகிறோம். நாம் ஏன் நம்முடைய பெற்றோர்களை மதிக்க வேண்டும் என்று ஒரு கேள்வி எழும்பலாம். ஏன் மதிக்க வேண்டும் என்று கேள்விகளை எழுப்பினோம் என்றால், நம் விவிலிய பார்வையில் ஏன் மதிக்க வேண்டும் என்று ஒரு சில நிகழ்வுகளை சுட்டிக்காட்டி புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. முதன் முதலாக நான் தோபித்து என்பவருடைய வாழ்க்கையை இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தோபித்து அவருடைய மனைவி, இவர்கள் பெற்றெடுத்த ஒரே மகன் தொபியா என்று சொல்லக்கூடியவர். இந்த தோபித்து ஒரு எதிர்பார்ப்பை இந்த மகனிடம் வைக்கிறார். ஒவ்வொரு தாய்க்கும் ஒவ்வொரு தந்தைக்கும் இருக்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பை இந்த ஒட்டுமொத்த பெற்றோர்களின் சார்பாக விபிலியத்தில் பதிவு செய்திருக்கிறார் இந்த தோபித்து என்று சொல்லக்கூடிய இந்த விபிலிய மனிதர். அப்படி என்ன அவர் இந்த பிள்ளையிடம் இருந்து எதிர்பார்க்கிறார் என்றால், தான் இறக்கும் தருவாயில் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்ட இந்த தோபித்து தன்னுடைய அன்பு மகனை தன்னுடைய பக்கத்தில் அழைத்து சொல்லுகிறார், மகனே, எனது இறுதி நாளில், உன்னுடைய தாயின் இறுதி நாளில் நீ செய்ய வேண்டிய சில கடமைகளை பற்றி நான் உனக்கு சொல்ல வேண்டும். ஒன்று, என்னை நல்ல அடக்கம் செய். உன்னுடைய தந்தை என்கின்ற உரிமையோடு எனக்கு ஒரு நல்ல அடக்கத்தை கொடு என்று சொல்லுகிறார். உன்னுடைய தாய் வாழுகின்ற போது அந்த தாயை எந்த விதத்திலும் நீ புண்படுத்தாதே என்று சொல்லுகிறார். எந்த விதத்திலும் உன்னுடைய தாயை கைவிட்டு விடாதே என்று சொல்லுகிறார். நீ ஒவ்வொரு கணமும் உனது தாயை நோக்குகின்ற போது உனது தாய் உன்னை கருத்தாங்கி வைத்திருந்த போது பட்ட வேதனைகளை உனது இதயத்திலும் கண்களுக்கு முன்னால் நிறுத்தி அந்த தாயை நோக்கு. நீ ஒருபோதும் உன்னுடைய தாயை கைவிட்டு விடாதே என்று இந்த தந்தை, ஒட்டுமொத்த தந்தை தாயின் சார்பாக ஒரு எதிர்பார்ப்பை இந்த மகனிடம் வைக்கிறார். ஆம் அன்புமிக்கவர்களே, நமக்கு உயிர் கொடுத்த உறவுக்கு நாம் உயிர் கொடுக்க வேண்டும் என்றால் நம்முடைய
நம்முடைய தாயும் தந்தையும் நம்மிடம் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த தோபித்தின் மனநிலை நமக்கு இதை மிகச் சிறப்பாக சுட்டிக்காட்டுவதை நாம் பார்க்க முடிகிறது. நமது தாயும் தந்தையையும் தோபித்து நிலையில் வைத்து நாம் பார்க்கின்ற போது அவர்களும் நம்மிடம் இதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். அவர்களுடைய முதுமையிலும் அவர்களுடைய நோயிலும் அவருடைய வாழ்வின் ஒவ்வொரு கணத்திலும் அவருடைய பிள்ளைகள் இவர்களை தாங்கி பிடிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். எந்த விதத்திலும் சொற்களாலும் செயல்களாலும் காயப்படுத்தாமல் அவர்களை தூக்கி பிடிக்க வேண்டும் என்று இந்த ஒட்டுமொத்த மானுட சமூகத்திற்கும் பிள்ளைகள் சமுதாயத்திற்கும் தந்தை தாய் சார்பாக தோபித்து என்பவர் ஒரு எதிர்பார்ப்பை வைத்திருக்கிறார். ஆக நம்முடைய பெற்றோர்கள் நம்மிடம் எதிர்பார்ப்பதால் நாம் அவர்களை மதிப்பதற்கான ஒரு கடமையை, பிள்ளைகளுக்குரிய கடமையை பெற்றிருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மக்கவேயர் 2:7 நாம் பார்க்கின்ற போது ஒரு தாயையும் 7 மகன்களையும் பற்றி நாம் படிக்கின்றோம். இந்த தாய்க்கும் மகனுக்கும் இடையே உள்ள, பிள்ளைகளுக்கும் இடையே உள்ள உறவை சற்று ஆழ்ந்து நோக்குகின்ற போது நாம் ஏன் நம்முடைய பெற்றோர்களை மதிக்க வேண்டும் என்பதற்கான விடை பிறப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த தாய் தன்னுடைய பிள்ளைகளை லட்சிய தெளிவை நோக்கி உந்தித் தள்ளக்கூடிய ஒரு அருமையான தாயாக இருக்கிறார். இந்த தாயினுடைய ஒவ்வொரு வார்த்தையையும் நாம் வாசிக்கின்ற போது நம்மை தீர யோசிக்க இது அழைப்பு விடுக்கிறது. இந்த தாய் தன்னுடைய அன்பு பிள்ளைகள் 7 சாவின் இக்கட்டான ஒரு பிடியில் அவர்கள் இருக்கின்ற போது தன்னுடைய இளைய மகனை பார்த்து இந்த இனிய மொழிகளை அந்த தாய் உதிர்க்கின்றார். அன்பு மகனே, உன்னை பெற்றெடுத்த தாய் சொல்லுகிறேன், இவருக்கு அஞ்சாதே, அனைத்தையும் படைத்த ஆண்டவருக்கு மட்டுமே பணிந்திடு என்று இந்த தாய் அந்த மகனை லட்சிய தெளிவோடு வழிநடத்தியதால் நாம் ஒவ்வொரு பெற்றோரும் சார்பாக இந்த தாய் நமக்கு சுட்டிக்காட்டுவது நம்முடைய பெற்றோர்கள் தான் நமக்கு வாழ்வு என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள நம்மை வழிநடத்துகின்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து நம்முடைய தாயையும் தந்தையும் மதிக்க ஒரு கடமையை பெற்றிருக்கிறோம். தாயையும் தந்தையையும் மதிப்பது நமது கடமை என்றால் அதை எந்த மனநிலையில் நாம் செய்வது என்று நாம் யோசிக்கின்ற போது உங்களுடைய இணைப்பங்கு தந்தையினுடைய அறையில் அவர் ஒரு இறங்கு வார்த்தையை சுவரொட்டியில் வைத்திருக்கிறார். பிலிப்பியருக்கு எழுதிய துய பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2:5 இறைவசனம். உங்களில் பலருக்கு அந்த இறைவார்த்தை தெரியும் என்று நினைக்கிறேன். கிறிஸ்துவின் மனநிலையே உங்களில் இருக்கட்டும் என்று சொல்லுகிறது அந்த இறைவார்த்தை. ஆக நம்முடைய பெற்றோர்களை நாம் மதிக்க வேண்டும் என்றால் யாருடைய மனநிலையை கொண்டு நாம் நம்முடைய பெற்றோர்களை மதிப்பது என்பதற்கு விவிலியத்தின் 3 பகுதிகளில் நாம் இயேசுவின் மனநிலையை பார்க்க முடிகிறது. ஆண்டவர் இயேசு கடவுள் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டிய ஒன்றாக கருதாமல் தன்னையே தாழ்த்திக் கொண்டார். எந்த அளவுக்கு என்றால் சிலுவையில் சாகின்ற அளவுக்கு தன்னை தாழ்த்திக் கொண்டார் என்று நாம் வாசிக்கின்றோம். அதைவிட மேலாக கடவுள் மனிதருக்கு பணிந்து நடந்தார் என்கின்ற ஒரு நற்செய்தியை நாம் இயேசுவின் வாழ்க்கையில் இருந்து புரிந்து கொள்ளுகிறோம். கோவிலில் காணாமல் போன சிறுவன் இயேசு தன்னுடைய தாயையும் தந்தையையும் பார்த்து பல கேள்விகளை எழுப்புவது போல் தோன்றினாலும் அங்கு சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த வார்த்தை லூக்கா செய்தியின் 2:51 இறைவசனம் நமக்கு சுட்டுகிறது. ஆண்டவர் இயேசு நாசரேத்தை அடைந்து தன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் பணிந்து நடந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆமாந்துமிக்கவர்களே, கடவுளே பணிந்து நடக்கின்ற அளவுக்கு அவர் தன்னால் காணக்கூடிய தெய்வங்களாக பெற்றோர்களை அவர் பார்த்தார், பணிந்து நடந்தார் என்ற நற்செய்தியை மனநிலையை நம் ஆண்டவர் இயேசுவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆம், இயேசுவின் மனநிலை என்று சொல்லுகின்ற போது எந்த சூழலிலும் நாம் நம்முடைய பெற்றோர்களுக்கு பணிந்து நடக்க வேண்டிய ஒரு அழைப்பினை நாம் பெற்றிருக்கிறோம். 2வதாக நாம் பார்க்கக்கூடியது சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த இயேசு. யோவான் நற்செய்தியின் 19 நாம் காணக்கூடிய அந்த இயேசுவின் மனநிலையை இந்த நாளில் நமது மனநிலையாக நாம் அழைக்கப்படுகிறோம். இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார், ஆனால் அவருடைய உள்ளத்தை ஒரு வாழ் குத்திக் கொண்டே இருக்கிறது. அது என்ன வாழ்?
தன்னுடைய தாயை தனியே விட்டுவிட்டு செல்லுகின்றோமே என்கின்ற ஒரு உணர்வு அவரை குத்தி பிழைத்துக் கொண்டிருக்கிறது. சிலுவையில் அவர் தொங்கிய வேதனையை விட தன்னுடைய தாயை தனியே அநாதையாக விட்டுவிட்டு செல்லுகின்றோமே என்ற உணர்வு அவருக்குள் பொங்கி வெறுப்பெடுத்து வந்ததால் அவர் அங்கே ஒரு கடமையை நிறைவேற்றுகின்ற கணையனாக தன்னை சுட்டிக்காட்டுகிறார். ஆண்டவர் இயேசு சிலுவையில் செய்த மிக அருமையான அற்புதமான ஒரு செயல், தன்னுடைய தாயை பத்திரமாக இன்னொருவர் கையில் ஒப்படைத்து விட்டு செல்கிறார். ஆம், தனையனுக்குரிய கடமையை மறவாமல் செய்யக்கூடிய இயேசுவின் இந்த மனநிலைதான் இன்று நமது மனநிலையாக மாற வேண்டும். தன்னுடைய தாயை இறக்கின்ற தருணத்திலும் நினைத்து ஏங்கி உருகி உருகி தன்னுடைய தாயை பத்திரமாக ஒருவருடைய கையில் ஒப்படைத்து விட்டு செல்ல வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அவருடைய மனநிலை அற்புதமான மனநிலை, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உரிய மனநிலை என்பதை நாம் இந்த நாளில் நமதாக கடமை பெற்றிருக்கிறோம். மூன்றாவதாக நாம் இன்றைய நற்செய்தியாக வாசித்த யோவான் நற்செய்தியின் 4 அதிகாரத்தை நாம் பார்க்கின்றோம். அன்புமிக்கவர்களே, இயேசுவை ஒரு மனிதனாக இனம் காட்டியதும் இந்த தாய்தான். இயேசுவை ஒரு இறை பார்த்தனராக இனம் காட்டியதும் இந்த தாய்தான். ஒரு கடவுளாக இனம் காட்டியதும் இந்த தாய்தான். இதற்கு இவர்களுக்குள் இருந்த அந்த பந்தம், அந்த நெருக்கம் நம்மை சற்று பிரமிப்போடு சிந்திக்க வைக்கிறது. இந்த யோவான் நற்செய்தியின் 4 அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு அன்னைக்கு அன்னையின் சொல்லை கேட்டு முதல் அதிசயத்தை செய்வதை நாம் பார்க்க முடிகிறது. இன்று பெந்தகோஸ்தே சபைகளுக்கு செல்லக்கூடிய, நம்முடைய பிரிவினை சபைகளுக்கு செல்லக்கூடிய நம்முடைய நண்பர்கள் வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விவாதம், ஆண்டவர் இயேசு ஒரு கட்டத்தில் தன்னுடைய தாயை உதறி தள்ளவில்லையா? எனது தாய் யார் என்று அவர் வீம்பாக அன்னையை பார்த்து அலட்சியப்படுத்துவதாக கேட்கவில்லையா என்று அவர்கள் ஒரு விமர்சனத்தை வைக்கின்ற போது நாம் எல்லாம் கண்கள் மயங்கி வாய் பொத்தி காதுகள் எல்லாம் பொத்தி நிற்கக்கூடிய அந்த நிலையை அடித்து தகர்க்கின்ற, இடித்துரைக்கின்ற ஒரு பகுதியாக இந்த பலூன் போல இடித்துரைக்கக்கூடிய ஒரு பகுதியாக இந்த யோவான் நற்செய்தியின் 4 அதிகாரத்தை நாம் பார்க்க முடிகிறது. அன்னை சொன்னார், மகன் கேட்டார் என்ற ஒரு உண்மை நாம் அன்னையின் வழியாக, தஸ்னேவிஸ் மாதா வழியாக நாம் விண்ணப்பங்களை எழுப்புகிறோம் என்றால் அந்த மாதா சொன்னதை இந்த தனையன் கேட்டார், சொன்னபடி முதல் அதிசயத்தை அவர் இந்த உலகத்தில் நிகழ்த்தினார் என்பதை ஒரு நற்செய்தியாக நாம் இன்று நினைக்க வேண்டியிருக்கிறது. ஆம், அன்னை சொல்லை தட்டாத ஒரு தனையனாக ஆண்டவர் இயேசு தன்னை முதன் முதலாக அடையாளப்படுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. ஆக நம்முடைய பெற்றோரை நாம் மதிக்க வேண்டுமா என்ற கேள்விக்கு ஆம், மதிக்க வேண்டும் என்று விவிலியத்தில் தோபித்து வழியாக நாம் இந்த மக்கவேயர் புத்தகத்தில் பார்க்கக்கூடிய தாயின் வழியாக மிக அருமையாக புரிந்து கொள்ள முடிகிறது. அப்படி மதிக்க வேண்டும் என்றால் யாருடைய மனநிலையில் நாம் மதிக்க வேண்டும் என்று சிந்திக்கின்ற போது இயேசுவின் மனநிலையை நமது மனநிலையாக நாம் நம்முடைய பெற்றோரையும் மதிக்க வேண்டும் என்று நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இயேசுவின் மனநிலை என்று சொல்லுகின்ற போது அவர்களுக்கு பணிந்து நடக்கின்ற மனநிலை, இறுதி வரை அவர்களை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலை, தன்னுடைய தாயின் சொல்லை எந்த சூழலிலும் தட்டி பேசாத ஒரு மனநிலை. இந்த மனநிலை நமது மனநிலை ஆகட்டும். இந்த பங்கு சமூகம் பெற்றோரை மதித்து ஆண்டவருடைய கட்டளையை பாதுகாத்து அதற்கேற்ப செழித்து வளர்கின்ற ஒரு பங்கு சமூகமாக வாழ்த்துகின்றோம், ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நல்ல கடவுள் நாம் கேட்பதையும் கேட்பதற்கு மேலாகவும் வாரி வழங்குகின்ற வள்ளலாக இருக்கின்றார். நம்முடைய தேவைகளை அறிபவர், அறிந்து நம்முடைய அருகில் அமர்பவர், நம்முடைய தேவைகள் எண்ணங்கள் இயக்கங்களை எல்லாம் அவரிடத்திலே எடுத்து சொல்லுகின்ற பொழுது நம்பிக்கையோடு ஜெபிக்கின்ற நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் கொடுத்துக் கொண்டே இருக்கின்றார்.
அந்த நல்ல தந்தையிடம் நம்முடைய வேண்டுதல்களை விண்ணப்பங்களை நம்பிக்கையோடு எடுத்து சொல்லி நாம் அனைவரும் இப்பொழுது பக்தியுடன் ஜெபிப்போம். திருச்சபை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், திரவரத்தார் அனைவரும் எங்கள் விசுவாச வாழ்வின் முன்மாதிரிகளாய் திகழ்ந்து கிறிஸ்தவ வாழ்வின் முதிர்ச்சியில் வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு தந்தையே இறைவா, மரக்கல்வி மாணவர்கள் அனைவரும் பெற்றோரை மதித்து வாழக்கூடிய நல்ல அருள் வரத்தை தந்தருளுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, நீதிக்காய் அமைதிக்காய் நீதிக்காய் அமைதியை ஏற்படுத்துவதற்காய் உழைத்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு தெளிவையான ஆற்றலையும் வலிமையையும் தந்தள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு தெய்வமே இறைவா, அன்னையின் திருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த நல்ல நாட்களில் உமது கட்டளைகளை நன்கு அறியவும் உமது திருவிழாப்படி வாழவும் அமைதி மக்களாக வாழவும் துணை புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தெய்வமே இறைவா, இன்று விழா திருப்பலியை நிறைவேற்றுகின்ற அருள் தந்தையர்கள் அனைவரும் கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை கொண்டு வாழவும் பிறரை வாழ வைக்கவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக ஜெபிப்போம். வல்லமையுள்ள எங்கள் அன்பு தெய்வமே இறைவா, உம்முடைய அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் நம்பிக்கையோடு வேண்டி கேட்கின்ற எங்களுடைய மன்றாட்டுகளுக்கு கரிவோடு செவிசாய் தருளும். எங்களுக்கு நல்ல தந்தையை நல்ல தாயை தந்திருக்கின்ற பெரும் பேற்றை எண்ணி உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்கள் பெற்றோரை மதிப்பதற்கு எங்களுக்கு நீர் காட்டுகின்ற பல்வேறு வழிகாட்டுதல்களுக்காக நன்றி கூறுகின்றோம். எங்களுக்கு பெற்றோரையும் பெரியோரையும் தந்து அவர்கள் மூலமாக நாங்கள் உம்மிடமிருந்து அருள் கொடைகளை பெற்றுக்கொள்ள செய்கின்ற உம்முடைய மேலான அன்புக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் பெற்றோரை சிறப்பாக ஆசீர்வதியும் நாங்கள் அனைவரும் பெற்றோரை மதிக்கின்றவர்களாகவும் பெற்றோர்களிடமிருந்து நலன்களை பெற்றுக் கொள்ளுகின்ற அதே நேரத்திலே எங்கள் முன்னோர்கள் பெரியோர்கள் பெற்றோர்கள் எங்களுக்கு விட்டு செல்லுகின்ற வாழ்ந்து காட்டுகின்ற நல்ல பண்புகளை நல்ல மனநிலைகளை கொண்டு வாழவும் நீர் எங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கின்றீர் என்பதை உணர்ந்து உம்முடைய முன்மாதிரியின் வழியில் நாங்கள் செயல்படவும் எங்களுக்கு அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். காணிக்கை பவனி. பாடல் எண் 87. காணிக்கை
வேண்டுதல்களையும் காணிக்கைகளையும் கனிவாய் கண்ணோக்கி அருளும். இவை உமக்கு ஏற்புடையவனவாகி உமது அன்பருளையும் உதவியையும் எங்களுக்கு பெற்றுத்தர வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். நாளுமிடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித தஸ்னேவிஸ் அன்னையின் திருநாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
அந்த அன்னை தூயாவின் இளவிட்டதால் உம்முடைய ஒரே பேரான திருமகனை கருத்தரித்து தம் கன்னிமையின் மகிமை குன்றாமலே அந்த முடிவில்லா ஒளியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மகத்துவத்தை வானக தூதரனை வரும் அணி அணியாக இடையராது பணிந்து வணங்குகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்களுமை தாழ்வையுடன் இறஞ்சி புகழ்ந்து அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. நேர்மையாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் கூற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்தும் இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்விடமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சிலருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். வாசத்தின் மறை பொருள் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஏற்றுக்கொள்வோம். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும்
இறைவனை தனித்தாக மாற்றி வைக்க மரியாள் திருப்பாதாவை தரிசனமாதா திருத்தூதர்கள் இவரை நமக்கு வந்தவராயிருந்தவராகிய புதிர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வை தோழமை கொண்டு திருமான் இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை பொழுதேற்று மரமல்ல உண்மை மன்றாடுகிறோம். இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின் வாழ்வையும் எம்மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அரசு பலனையும் சமாதானத்திற்காக ஜெபிப்போம், மௌனமாக ஜெபிப்போம். நம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் நம் ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் இந்த பங்கிலும் இந்த நாட்டிலும் இறைவனின் சமாதானம் தங்க வேண்டுமென்று மௌனமாக வேண்டுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் நம்பிக்கையையும் நல வாழ்வையும் மகிழ்ச்சியையும் மன நிம்மதியையும் தந்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அன்பின் வாழ்த்தை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். மரியே
இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். சமரியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் பெயர் பெற்றவர்கள். Thank you.
சகோதரர்களே, நமது பாதுகாவலி புனித ஸ்னேவி அன்னையினுடைய திருவிழாவாம் மூன்றாம் திருவிழாவை நாம் இங்கு அன்னையினுடைய ஆஸ்தியோடு மிக சிறப்பாக சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று நாளிலே நமக்கு இத்திருப்பலியிலே தலைமையேற்று நாம் மிகவும் ஈடுபாடோடு ஜெபிக்கவும் ஈடுபாடோடு இறைவனுடைய வார்த்தையை கேட்பதற்கும் சிந்திப்பதற்கும் நமக்கு உதவி புரிந்தவர்கள் அருள் பணியாளர் ஆல்பர்ட் ஜார்ஜ் அலெக்சாண்டர் அவர்கள். புன்னை நகரிலே பங்கு தந்தையாக இருந்து மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறார்கள். முன்னாள் மறைக்கல்வி மன்றத்தினுடைய இயக்குநர் தந்தையாக இருந்து பல அரும்பெரும் பணிகளை நம்முடைய மறை மாவட்டத்திற்கு ஆற்றிய உன்னதமான முக்கியமான மனிதர் என்று இவரை நாம் சொல்லலாம். அந்த வகையிலே அவர் மறைக்கல்வி மன்றத்தின் தினத்தின் இன்றைய நாளிலே அவர் இங்கு நம்மோடு வந்து நமக்காக ஜபித்திருப்பது இரட்டிப்பு மகிழ்ச்சியையும் ஆசீர்வாதத்தையும் நமக்கு தருகின்றது. எனவே அன்னாருக்கு பங்கு தந்தை, பங்கு பேரவை, மறைக்கல்வி மன்றம் மற்றும் உங்கள் அனைவர் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லா படிடா என்று அம்மா குழந்தைகளை சொல்வார்கள். நான் செத்து போயிடுவேன், வீட்டை விட்டு ஓடி போயிடுவேன், சும்மா அந்த திட்ட வேலையெல்லாம் என்ட வச்சுக்காதுங்க அப்படி சொல்லிடுவாங்க நம்ம பசங்க. டேய், அடுத்தது இன்ஜினியரிங் படிக்கணும். இன்ஜினியரிங் படிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல வண்டி வாங்கி கொடுங்க. காலேஜுக்கு போனோம்ல, வண்டி வாங்கி கொடுங்க. இல்லைன்னா இன்ஜினியரிங் போக மாட்டேன், எந்த படிப்பும் போக மாட்டேன். நம்ம அப்பா மரக்கடை வச்சிருக்கிறாரு, நல்ல வேலை சம்பளம் இருக்குது, அங்கு நான் சென்று விடுவேன் என்று சொல்லக்கூடிய மாணவர்கள் ஒருபுறம். இத்தகைய ஒரு அருமையான ஒரு சூழ்நிலையிலே இயேசுவினுடைய மனநிலையை நாம் ஒவ்வொருவரும் கொண்டிருக்க வேண்டும் என்று அருமையாக நமக்கெல்லாம் மறைவுரையாற்றி இயேசு தன்னுடைய பெற்றோருக்கு எப்படி ஒரு அருமையான எடுத்துக்காட்டான ஒரு மகனாக இருந்து சேவை செய்தாரோ, அதே போல இயேசுவினுடைய மனநிலையை கொண்டு நம் ஊரை சேர்ந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் செயல்பட வேண்டும் என்ற மைய சிந்தனையிலே மிக அருமையாக மறையுரையாற்றியவர்கள் அருள் பணியாளர் எட்மண்ட் அவர்கள். கன்னியாகுமரி பங்கிலே இணை பங்கு தந்தையாக இருந்து சிறப்பாக செயல்பட்டு வருகிறார்கள். அருள்பணி எட்மண்ட் அவர்கள் எனது நெருங்கிய நண்பர் என்று சொல்லலாம். நாங்கள் எட்டு பேர் தொடக்கத்திலே குருமடத்திலே இணைந்து சேர்ந்தோம். அதில் நானும் இந்த அருள் பணியாளர் மட்டும்தான் ஒரே போல, அங்கு சென்றால் அங்கு, மதுரைக்கு சென்றால் மதுரைக்கு, திருச்சிக்கு சென்றால் திருச்சிக்கு என்று எங்கெல்லாம் படிக்க சென்றோம் எல்லா இடத்திலும் உடன் வந்த, உடன் பயணிக்கின்ற ஒரு நண்பராக இருந்து ஒரே தருணத்திலே நாங்கள் குரு பட்டமும் பெற்றோம். அந்த வகையிலே ஒரு அருமையான நண்பர் என்று சொல்லலாம். ஆசிரியரிடமிருந்து கற்றுக்கொண்டதை போல, புத்தகங்களை வாசிப்பதன் மூலமாக கற்றுக்கொண்டதை போல, இந்த நண்பரிடமிருந்தும் அதிகமாக நான் என்னுடைய வளர்ச்சிக்கு கற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லலாம். அத்தகைய அருமையான முதிர்ச்சி வாய்ந்த பக்குவமுள்ள ஒரு அருள் பணியாளர் நம்முடைய மறை மாவட்டத்திற்கு கிடைத்தது ஒரு பேரு என்று நான் நினைக்கிறேன். யாருக்கு தெரியும், யாருக்கு தெரியும், அடுத்த ஆண்டு இதே நேரம் இந்த இடத்தில் வந்து நின்று எனக்கு அவர் நன்றி சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் வரலாம், யாருக்கு தெரியும். அத்தகைய ஒரு அருமையான நண்பர் இன்று இந்த மறைக்கல்வி ஆண்டு விழாவில் திருப்பலிலே மிக சிறப்பாக நமக்காக ஜெபித்து மறைவுரையாற்றி இருக்கிறார்கள். அவர்களுக்கும் பங்கு தந்தை, பங்கு பேரவை, மறைக்கல்வி மன்றம் மற்றும் உங்கள் அனைவர் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நம்மோடு இணைந்து ஜபித்தவர்கள் நம்முடைய மண்டை பயந்தர் அருள் பணியாளர் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, இந்த திருவழிபாட்டினை சிறப்பித்தவர்கள் நமது பங்கிலே இயங்கி வரக்கூடிய மறைக்கல்வி மன்றத்தினர். நமது பங்கிலே
பல இயக்கங்கள், பக்த சபைகள் சீரும் சிறப்புமாக செம்மையாக இயங்கி வந்தாலும் என்னதோ இந்த மரக்கல்வி மன்றத்தின் செயல்பாடு, அதனுடைய உருவாக்கம், இயக்கம் என்பது எல்லா சபைகளுக்கும் இயக்கங்களுக்கும் முன்னோடியாக இருப்பதாக நான் பார்க்கிறேன். எந்த ஒரு பணிஷ் கொடுத்தாலும் உடனடியாக செய்து நிறைவேற்றக்கூடிய அருமையான ஒரு பண்பு. எந்த வேலை செய்தாலும் புதிய படைப்பாற்றலோடு அதை எப்படி செய்யலாம் என்ற ஒரு மனநிலை கொண்ட ஆசிரியர்கள். என்ன ஒரு முன் முயற்சி எடுத்தாலும் தோளோடு தோளாக ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய நல்ல மனிதர்களை கொண்ட பெருமையான நமது பங்கிலே அருமையான ஒரு இயக்கம் மன்றம் என்று சொன்னால் நமது மரக்கலி மன்றத்தை சொல்லலாம். அந்த வகையிலே இந்த ஆண்டுகளும் பல முக்கியமான முதன்மையான திட்டங்களை அடிப்படையாக கொண்டு பல முக்கிய காரியங்களை அவர்கள் செய்து வந்திருக்கிறார்கள். மரக்கலி மன்றம் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறது என்றாலே அதற்கு ஒரு பேரும் ஒரு சிறப்பும் இருக்கிறது, இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். அந்த வகையிலே இந்த திருவழி வார்த்தையை மிக சிறப்பாக அதனுடைய ஒவ்வொரு முயற்சியையும் நீங்கள் அலங்காரம் ஜோடனை எல்லாவற்றையும் பார்க்கிற பொழுதே புரிந்து கொண்டு இருக்க முடியும். இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களும் அர்ப்பண உள்ளத்தோடு அவர்கள் துண்டு செய்து வருகிறார்கள். யாருக்கும் இங்கு சம்பளம் கொடுக்கப்படுவதில்லை, யாருக்கும் இங்கு அப்பாயின்மெண்ட் பிரச்சனை இல்லை, யாருக்கும் இங்கு சீனியாரிட்டி பிரச்சனை இல்லை. இறைவன் அழைக்கிறார், இதோ நான் வருகிறேன் என்று என்ன துன்பங்கள் வந்தாலும் யார் என்ன சொன்னாலும் இறைவனுடைய நற்செய்தி பணியை நான் ஆற்றுகிறேன் என்ற ஒரு அருமையான மனப்பக்குவத்தோடு நம்முடைய ஆசிரியர்கள் உழைத்து வருகிறார்கள். எனவே ஒவ்வொரு ஆசிரியர் மக்களுக்கும் மரக்கல்வி மன்றத்தினருக்கும் நம்முடைய பங்கு தந்தை பங்கு பேரவை மற்றும் உங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, இன்று திருப்பள்ளி முடிந்தவுடன் சரியாக 8:30 மணி அளவில் மரக்கல்வி மன்றத்தினர் நடத்திருக்கக்கூடிய மரக்கல்வி ஆண்டு விழா மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கிறது. எனவே அனைவரும் இந்த மரக்கல்வி மன்றத்தினர் நடத்தக்கூடிய ஆண்டு விழா மற்றும் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு குழந்தைகளை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். நாளைக்கு நாம் 4வது திருவிழாவை சிறப்பிக்க இருக்கிறோம். கொலை செய்யாது உயிரின் மாண்பு காப்போம் என்ற மைய சிந்தனையிலே நாம் சிந்திக்கிறோம். மாலை 6 மணி ஜெபமாலை மற்றும் திருப்பலியை தொடர்ந்து திருப்பலி நடைபெறும் தலைமை அருள்பணியாளராக மரியசூசை வின்சன் கார்மலரை சேர்ந்தவர் வருகிறார்கள். மறைவுரையாற்ற அருள்பணி எஸ் பபியான்ஸ் முழு முழு இணை பங்கு தந்தை அவர்கள் வருகிறார்கள். இந்த நாளை சிறப்பிப்பவர்கள் மாணவர்கள், ஆசிரியர்கள், கல்வி குழு மிகுந்த ஈடுபாட்டோடும் தக்க தயாரிப்போடும் இந்த விழாவையும் திருப்பலியும் சிறப்பிக்க உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். அன்பு சகோதரிகளே, உங்கள் கரங்களிலே பாடல் புத்தகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தயவு செய்து வீட்டிற்கு அதை எடுத்துச் செல்லாமல் அல்லது அதை அப்படியே கிழித்து போட்டு விட்டு செல்லாமல் இந்த மேடையிலேயே நீங்கள் ஒரு உரம் ஓரமாக வைத்துவிட்டு செல்லும்படியாகும். இதனால் நாளையும் இன்னும் வரக்கூடிய நாட்களிலும் நாம் இந்த திருவழி பாட்டினை அர்த்தமுள்ளதற்கு கொண்டாட அது ஒரு கருவியாக இருக்கும் என்ற முறையிலே இதை நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அனைவரும் இறுதி மன்றாட்டத்திற்காக எழுந்து நிற்போம். மீட்படிக்கும் அருள் சாதனமுடவால் ஓட்டம் பெற்ற நாங்களுமை தாழ்வையுடன் வேண்டுகின்றோம். எங்கள் பாதுகாவலி தஸ்னேவிஸ் அன்னைக்கு வணக்கத்துடன் விழா கொண்டாடுகின்ற நாங்கள் உமது மீட்பின் பலன்களை என்றும் அனுபவிக்க அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகுமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
வாசி பெற தலை வணங்கி மன்றாடுவோம். பேரன்பும் பேரிழக்கமும் கொண்ட தந்தையாகிய இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் சிறப்பாக ஆசீர்வதித்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள நலம் தந்து ஆன்ம பலம் தந்து உங்களை பாதுகாத்து வழி நடத்துவாராக. கொடை வள்ளலாகிய இறைவன் உங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் சிறப்பாக ஆசீர்வதித்து குடும்பங்களிலே இருக்கின்ற பிரச்சனைகள் துன்பங்கள் வேதனைகள் நோய் நொடிகள் அனைத்தும் மறைந்து குடும்பங்களில் அன்பும் அமைதியும் ஒற்றுமையும் சமாதானமும் மகிழ்ச்சியும் மலர அருள் புரிவாராக. பேரருள் ஜோதியாகிய இறைவன் இந்த உலகத்தை ஆசீர்வதித்து உலகத்தின் எல்லா பகுதியிலும் இறைவனின் அன்பும் அமைதியும் சமாதானமும் சக வாழ்வு மலர அருள் புரிவாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தையை மகன் தூயாவிங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. புனித தஸ்னேவி சன்னையின் பாதுகாவலில் சென்று வாழுங்கள் இறைவன் துணை நிற்கின்றார். செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக.
நூற்றி ஐம்பத்தி மூன்று.